வணக்கம், நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஆர்டிஐ குறித்த பொதுவான சந்தேகங்களும் விளக்கமும், அதாவது ஆர்டிஐ குறித்து 60 கேள்வியும் பதிலும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு பண்ணணும்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தகவல் பெறும் உரிமை சட்டம் தெரிந்தவங்களுக்கு இதில் ஆர்வம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், தெரியாதவங்களுக்கு தகவல் கிடைக்கல, நிறைய ரீசனை சொல்லுவாங்க. அப்படி அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான பதிலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஆர்டிஐ குறித்த பொதுவான சந்தேகங்களும் விளக்கமும். கேள்வி: தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவினை எழுத தனியான முறை ஃபார்மட் இருக்கின்றா? நிறைய பேர் கால் பண்ணி, சகோதரரா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு அதாவது ஃபார்மட் மாடல் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆர்டிஐக்குன்னு சொல்லி ஃபார்மட் எதுவுமே கிடையாது. உங்களுடைய தேவை எப்படி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தந்தாப்பில் அந்த தகவல் கோரும் அந்த வடிவத்தை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியதுதான். அது நீங்களே எழுத தொடர்ந்து பழகிட்டீங்கன்னா சிந்திக்கிற திறன் வந்து அதில் உங்களுக்கு இன்னும் ஆர்வமும், அதில் இன்னும் என்ன மாதிரி கேட்கலாங்கிற ஆசையும் கூடும். தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவினை எழுத தட்டச்சு செய்து தான் அனுப்ப வேண்டுமா, டைப் ரைட்டிங் பண்ணி தான் அனுப்ப வேண்டுமானா? இல்லை, தெளிவாக புரியும்படி கைகளில் கூட எழுதலாம். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் கையில் தான் ஃபுல்லாக எழுதினேன். எழுதும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு டைப் ரைட்டிங் பண்ணுறதை விட எழுதுறது வந்து இன்னும் ஆர்வத்தை எனக்கு தூண்டியது. தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும்போது கட்டாயம் இடம்பெற வேண்டியது என்னென்ன? அனுப்புனர், பெறுநர், பொருள், கட்டணம் செலுத்திய முறை ஆகியவை. தகவல் பெறும் சட்டத்தில் கேள்வி கேட்கிறோமா, தகவல் கோருகின்றமா? தகவல் பெறும் உரிமை சட்டம் கேள்வி கேட்கவில்லை, தகவல் கோருகின்றோம். இதில் அந்த சட்டத்தினுடைய தலைப்பிலே மிக தெளிவாக உள்ளது, தகவல் பெறும் உரிமை சட்டம்தான். நீங்கள் வந்து தகவலை பெற போகிறீங்க, நீங்கள் கேள்வி கேட்கலை. கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் வேறு, தகவல் வாங்கக்கூடிய முறை தகவல் சட்டம்தான். தகவல் பெறும் உரிமை சட்ட ஒரு மனுவில் எத்தனை கேள்வி தகவல்களை கேட்கலாம்? ஒரு மனுவில் ஒரு தகவல் இல்லை, 10 தகவல் இல்லை, எத்தனை தகவல் வேண்டும்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் சட்டத்தில் எத்தனை தகவல் தான் கேட்க வேண்டும் என்று எதிலும் குறிப்பிடப்படவில்லை. அப்பொழுது தகவல் பெறும் உரிமை சட்ட ஒரு மனுவில் எத்தனை தகவல்களை கேட்கலாம், அதாவது ஒரு மனுவில் ஒரே கேள்வி என்றாலும் தேவையை கேட்க வேண்டும், முடிந்த அளவுக்கு குறைவான தெளிவான தகவல்களை கேட்க வேண்டும். அதாவது தகவல் அனுப்புறதுக்கு எனக்கு காஸ்ட் நிறைய ஆகுதுன்னு சொல்லி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளது ஒரே மனுவில் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லை, நீங்கள் கேட்காமல் இருந்தால் சிறந்ததாக இருக்கும். தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும்போது ஏன், எதற்கு, என்ன, எப்படி, எங்கு, எவ்வாறு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம், ஆனால் முடிந்த அளவுக்கு தவிர்க்கலாம். தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும்போது கேள்விக்குறி போடலாமா? கண்டிப்பாக போடக்கூடாது. தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும்போது கால அளவினை குறிப்பது குறித்து, அதாவது ஒரு தகவலை கேட்குறீங்கன்னா தெளிவாக கேட்கணும், கிட்டையாக கேட்காம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்கள் பஞ்சாயத்தினுடைய வரவு செலவு தாங்கன்னு சொல்லி கேட்குறக்கும், இந்த மாவட்டம், இந்த ஒன்றியம், இந்த ஊராட்சியின் இந்த தேதி முதல் இந்த தேதி வரைக்கும் உள்ள வரவு செலவு விவரத்தை தாங்கன்னு கேட்பதற்கும், மொட்டையாக எனக்கு வரவு செலவு பஞ்சாயத்தோட வரவு செலவு தாங்கன்னு கேட்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கேட்கக்கூடிய நீங்கள் தகவலை அவங்கக்கிட்டேருந்து கேட்குறீங்க, நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரிய முடியும் கேட்டால் தான் அவங்க தெளிவான தகவலை உங்களுக்கு தர இயலும். தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும்போது எப்படி திட்டமிட வேண்டும்? ஒரே அலுவலர் தகவல் தருவது போல திட்டமிட வேண்டும். அமைப்பின் பெயரில் கேட்கலாமா? அதாவது லெட்டர் பேடு யூஸ் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய பெயரை எழுதி நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கீங்க என்பதை குறிப்பிட்டு கொள்ளலாம்.
தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவினை அனுப்பிவிட்டு பி பொது தகவல் அலுவலர் அவர்களை நேரில் சந்திக்கலாமா? முடிந்த அளவு தவிருங்க. கடிதம் மூலமே நினைவூட்டல் மனு அனுப்புங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 கூட்டுறவு தகவல் உரிமை சட்டம் வந்து கூட்டுறவு சங்கத்திற்கு செல்லுபடியாகுமா? கண்டிப்பாக செல்லுபடியாகும். அதுக்கான நிறைய தீர்ப்புகளும் இருக்குது, அது குறித்த காணொலியும் வெளியிட்டிருக்கிறோம். தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவினை அனுப்பிவிட்டு பிஏவை தொலைபேசியில் அழைத்தால் நீங்கள் மனு அனுப்புறீங்க, உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. பிரிவு 6(2)படி காரணம் கேட்கக்கூடாது. நியாயமான காரணமாக இருந்தால் விளக்கம் கொடுக்கலாம். தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவிற்கு கட்டணம் செலுத்த சிறந்த வழி, மாநில அரசுனா 10 ரூபாய் நீதிமன்ற வில்லை ஒட்டினால் போதுமானது. மத்திய அரசுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டி அப்ளை பண்ணுங்க. தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவிற்கு கட்டணம் கட்டுவதில் யாருக்காவது விலக்கு உண்டா? ஆம், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வறுமை கோட்டுக்கான சான்றிதழ் கட்டாயம் இணைத்தால் அவங்களுக்கு விலக்கு உண்டு. முதல் மேல்மிரட்டு மனுவிற்கு கட்டணம் உண்டா? இல்லை. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி கள ஆய்வு செய்யும்போது உடன் யாரை அழைத்து செல்லலாம்? தகவல் பெறும் உரிமை சட்டம் அறிந்த நபரை அழைத்து செல்லலாம். முடிந்த அளவு தனியாக செஞ்சு பழகவும். இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவிற்கு கட்டணம் உண்டா? இல்லை. இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவினை வழக்கறிஞர் உதவியுடன் தான் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமா? இல்லை. இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவின் விசாரணைக்கு வழக்கறிஞர் உதவியுடன் தான் ஆணையத்திற்கு செல்ல வேண்டுமா? இல்லை. மத்திய தகவல் ஆணைய இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவின் விசாரணைக்கு நேரில் டெல்லி செல்ல வேண்டுமா? இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள NIC ஹாலில் ஆன்லைன் முறையில் ஆஜராகலாம். தமிழ்நாடு தகவல் ஆணைய இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவின் விசாரணைக்கு நேரில் சென்னைக்கு செல்ல வேண்டுமா? ஆம், செல்ல வேண்டும். சில சமயங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகாம் போடப்படுகிறது. தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவினை பழிவாங்கும் நோக்கில் பயன்படுத்தலாமா? கட்டாயமாக கூடாது. தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவினை திட்டமிட்டு ஒரே அலுவலருக்கு அடிக்கடி அனுப்பி தொல்லை தரலாமா? இது ஒரு கேள்வியா? கண்டிப்பாக கூடவே கூடாது. தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவினை வேறு லாப நோக்கத்திற்கு பயன்படுத்தலாமா? கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய அரசு சார்ந்த எதுவும் பணிகள் நிலுவையில் இருந்தாலோ, உங்களுக்கான சேவைகள் நிலுவையில் இருந்தாலோ, இல்லை உங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பெண்டிங் இருந்தாலோ அதுக்கு பயன்படுத்துங்கள். தயவுசெய்து பணமோ இல்லை மற்ற லாப நோக்கத்திற்காகவோ இதை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் ஆர்டிஐ கிளாஸ் நடக்குன்னா அப்படிப்பட்ட இடத்துக்கு எத்தனை தடவை போனீங்கன்னா ஒரு தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலராக மாற முடியும்? நீங்கள் எத்தனை தடவை அந்த கிளாஸுக்கு போனாலும் ஆர்டிஐ ஆர்வலராக மாற முடியாது. கண்டிப்பாக நிறைய மனுக்கள் எழுதியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆர்டிஐ ஆர்வலராக மாற முடியும். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினை எதற்கெல்லாம் நாடலாம்? பிரிவு 18(1)படி புகார் செய்ய, பிரிவு 19(3)படி இரண்டாம் மேல்முறையீடு செய்ய, தமிழ்நாடு தகவல் ஆணையம் தீர்ப்பு வழங்கிய பின்பு அதனை அமல்படுத்தாத பொது தகவல் அலுவலர் குறித்து புகார் தெரிவிக்க, தமிழ்நாடு தகவல் ஆணைய தீர்ப்புக்கு எதிராக வழக்காடலாமா? கட்டாயமாக உரிமை உண்டு. தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும் போது பொது அதிகார அமைப்பு குறித்து தெரியவில்லை எனில் கட்டாயம் தெரிந்து கொள்ள முயல வேண்டும். வேறு வழி இல்லை எனில் பொது தகவல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியை தலைவரின் நேர்முக உதவியாளர் பொது அவர்களுக்கு மனு செய்தால் அவர் பிரிவு 6(3)படி உரிய பொது அதிகார அமைப்புக்கு மாற்றம் செய்வார். மத்திய அரசு அலுவலகங்களில் நீதிமன்ற வில்லை ஒட்டி அனுப்பி தகவல் கேட்கலாமா? முடியாது. மத்திய அரசு அலுவலகங்களில் 10 ரூபாய் மதிப்புள்ள நீதிமன்ற வில்லை செல்லாது. மாநில அளவில் எந்தெந்த மாநிலத்தில் ஆர்டிஐ ஆன்லைனில் தாக்கல் செய்ய முடியும்? கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேகாலயா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி யூனியன் ஆகியவற்றில் ஆன்லைனில் தாக்கல் செய்ய முடியும். தற்போது நமது தமிழகமும் இப்பட்டியலில் இணைந்துள்ளது. மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழில் தகவல் கேட்கலாமா? கேட்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் தகவல் கேட்பது சிறந்தது. காரணம், மனு எழுதும்போது நமக்கு தமிழ் தெரியும். மனு பெற்று கையாளும் பொது தகவல் அலுவலருக்கு தமிழ் தெரிய வேண்டுமே, எனவே ஆங்கிலத்தில் கேட்பது சிறந்தது. தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும்போது முன் கொடுத்த ஆணைய தீர்ப்பினை சுட்டி காட்டலாமா? காட்டலாம். ஆனால் கட்டாயப்படுத்த முடியாது.
கள ஆய்வுக்கு உடன் ஒருவரை அழைத்து செல்லலாமா? மத்திய தகவல் ஆணைய தீர்ப்புப்படி ஒருவரை அழைத்து செல்லலாம், ஆனால் சட்டத்தில் எங்கும் ஒருவரை அழைத்து செல்லலாம் என்று இல்லை. கள ஆய்வினை வீடியோ புகைப்படம் எடுக்கலாமா? மத்திய தகவல் ஆணைய தீர்ப்புப்படியும் மனுதாரர் மற்றும் பொது தகவல் அலுவலர் ஆகியோரின் நன்மைக்காகவும் ஆவணத்திற்காகவும் வீடியோ புகைப்படம் எடுக்கலாம், ஆனால் சட்டத்தில் எங்கும் அனுமதி இல்லை. கள ஆய்வுக்கு முன் கூட்டியே கட்டணம் செலுத்த வேண்டுமா? கள ஆய்வுக்கு முன்கூட்டி கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆய்வு முடிந்த பிறகு கட்டணம் செலுத்த வேண்டும். உதாரணமாக 4 மணி நேரம் கள ஆய்வு நடைபெற்றால் முதல் 1 மணி நேரம் இலவசமாகவும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மணிக்கு ₹5 வீதம் ₹15 கட்டணம் செலுத்த வேண்டும். தகவல் பெறும் உரிமை சட்டம் மனு அளித்துவிட்டு தகவல் தராத அலுவலர் மீது காவல் நிலையத்தில் புகார் செய்யவோ அல்லது உரிமையல் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாமா? கண்டிப்பாக முடியாது. பிரிவு 21 தெளிவாக கூறுகின்றது, தகவல் தரவில்லை என்றால் மேல்முறையீடு மட்டுமே செய்ய முடியும். தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கால அளவுகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமா? கண்டிப்பாக கால அளவுகளை கடைபிடிக்க வேண்டும். கால அளவு என்ன? மனு எப்பொழுது வேண்டுமானாலும் போடலாம். மனு போட்ட பின்பு 30 நாளிலிருந்து 35 நாட்களுக்குள் தகவல் கிடைக்கும். அவ்வாறு தகவல் கிடைக்கவில்லை என்றால் 30வது நாளிலிருந்து அடுத்த 30வது நாளுக்குள் முதல் மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஒரு சமயம் தகவல் பெற்று திருப்தி இல்லை என்றால் தகவலை பெற்றதிலிருந்து 30 நாட்களுக்குள் முதல் மேல்முறையீடு செய்ய வேண்டும். மனு செய்து தகவல் பெற்று தகவல் திருப்தி இல்லை என 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து முதல் மேல்முறையீடு செய்யலாமா? செய்ய முடியாது. சரியாக தகவல் பெற்ற நாளிலிருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் முதல் மேல்முறையீடு செய்ய வேண்டும். முதல் மேல்முறையீட்டிற்கு பிறகு ஏதேனும் கால நிர்ணயம் உண்டா? ஆம், முதல் மேல்முறையீடு செய்த பிறகு முதல் மேல்முறையீடு செய்த நாளிலிருந்து 30லிருந்து 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும். 45 நாட்கள் வரை தகவல் வரவில்லை என்றால் 45வது நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் அல்லது முதல் மேல்முறையீடு மனுவுக்கு தகவல் பெற்ற நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் 2வது மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஆணைய விசாரணைக்கு கால அளவு எதுவும் உண்டா? இல்லை. அதிகபட்சம் 2 ஆண்டுகளுக்கு மேல் கூட ஆணைய விசாரணை நடந்தது உண்டு. ஆனால் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் 2வது மேல்முறையீட்டு மனுக்களை 8 வாரத்தில் முடிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டு உள்ளார்கள். ஆணைய விசாரணையை துரிதப்படுத்த மூத்த குடிமக்கள் பேரிலே தகவல் கேட்டு மனு செய்து கொள்ளலாமா? யார் வேண்டுமானாலும் எந்த தகவலும் கேட்கலாம். அந்த அடிப்படையில் முக்கிய தகவல்களையோ அல்லது ஆணையம் வரை செல்லும் என்று கருதும் மனுக்களை மூத்த குடிமக்கள் மூலம் மனு செய்யலாம். தடை எதுவும் இல்லை. ஆணையத்தில் பணிபுரியும் தகவல் ஆணையர்கள் கட்டாயம் சட்டம் படித்தவர்களாக இருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. யாரை வேண்டுமானாலும் தகவல் ஆணையராக நியமிக்க முடியும். தற்போது மத்திய தகவல் ஆணையத்தில் உள்ள 7 தகவல் ஆணையர்களில் 6 பேர் சட்டம் கல்வி பயிலாதவர்கள். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் 4 பேர் சட்ட கல்வி பயிலாதவர்கள். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கற்க பயன்படுத்த வழக்கறிஞர்கள் துணை வேண்டுமா? கண்டிப்பாக தேவையில்லை. வழக்கறிஞர்கள் துணையின்றி மிக சுலபமாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்த முடியும். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்த வயது நிர்ணயம் உண்டா? இல்லை. அனைத்து இந்திய குடிமக்களும் பயன்படுத்தலாம். பழிவாங்க, தொல்லை கொடுக்க கெட்ட எண்ணத்தோடு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக கூடாது. இது நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்ட நடவடிக்கையாகும். பத்திரப்பதிவு நகல், மாணவர்கள் எழுதிய தேர்வு விடைத்தால் போன்றவற்றை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பக்கம் ஒன்றுக்கு ₹2 செலுத்தி வாங்கலாமா? முடியாது. நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்று அரசு சில ஆவணங்களை வழங்க கட்டணம் நிர்ணயித்து இருந்தால் அந்த கட்டணத்தில்தான் வாங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட தகவல்கள் சான்று ஒப்பம் பெற வேண்டுமா? கட்டாயமாக சான்று ஒப்பம் பெற வேண்டும். ஒரே நாளில் பல தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்களை பல அலுவலகங்களுக்கு அனுப்ப முடியுமா? அனுப்பலாம். தடை இல்லை. அரசு ஊழியர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாமா? கட்டாயமாக பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தி பல நல்ல காரியங்கள் நடந்துள்ளது. நினைவூட்டல் மனு குறித்து எந்த குறிப்புகளும் சட்டத்தில் இல்லை, ஆனால் நினைவூட்டு மனு அனுப்புதல் தவறு இல்லை. மாநில தகவல் ஆணையத்தில் நடைபெற்ற வழக்கினை மத்திய தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாமா? அதாவது
சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் தோற்ற வழக்கினை டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுகின்றமே அதுபோல கண்டிப்பாக முடியாது. மாநில தகவல் ஆணையம் என்பது தனி, மத்திய தகவல் ஆணையம் என்பது தனி, ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. முதல் மனு எழுத காலக்கெடுவது உண்டா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மனு எழுத வேண்டும் என்று தோன்றினால் அன்றே எழுதிவிட வேண்டும். மாறாக நாளை எழுதலாம், அடுத்த வாரம் எழுதலாம் என்ற எண்ணம் இருந்தால் என்றுமே எழுத முடியாது. பிரிவு 6(1)ல் முதல் மனு எழுதி தகவல் கிடைத்த பிறகு திருப்தி இல்லை என்றால் என்ன செய்வது? முதல் மனுவுக்கு தகவல் திருப்தி இல்லை என்றால் முதல் மனுவுக்கு தகவல் கிடைத்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் பிரிவு 19(1)ன் கீழ் முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நியாயமான காரணம் இருப்பின் 45 நாட்களுக்குள் பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய வேண்டும். கால தாமதத்திற்கான முறையான சரியான காரணத்தை சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை தகவல் கிடைத்த 30 நாட்களுக்குள் பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீடு செய்வது சிறப்பு. பிரிவு 6(1)ன் கீழ் முதல் மனு எழுதி 30 நாட்கள் கடந்தும் தகவல் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? முதல் மனுவுக்கு 30 நாட்கள் கடந்தும் தகவல் கிடைக்கவில்லை என்றால் முதல் மனு அனுப்பிய நாளிலிருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நியாயமான காரணம் இருப்பின் முதல் மனு அனுப்பிய நாளிலிருந்து 30 நாட்களுக்கு பிறகு அடுத்த 45 நாட்களுக்குள் பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய வேண்டும். கால தாமதத்திற்கான முறையான சரியான காரணத்தை சொல்ல வேண்டும். பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீட்டை செய்த பிறகு கிடைத்த தகவலில் திருப்தி இல்லை எனில் என்ன செய்வது? பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீடு செய்து அந்த மனுவுக்கு கிடைத்த தகவலில் திருப்தி இல்லை எனில் தகவல் கிடைத்த நாளிலிருந்து அடுத்த 90 நாட்களுக்குள் மத்திய தகவல் ஆணையத்திலோ அல்லது நேருவுக்கேற்ப தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலோ பிரிவு 19(3)ன்படி இரண்டாம் மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய வேண்டும். இதனையே ஆணைய வழக்கு என்றும் அழைப்பார்கள். பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீடு செய்த பிறகு அடுத்த 30 அல்லது 45 நாட்களுக்குள் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீடு செய்து அந்த மனுவுக்கு குறைந்தது 30 நாட்கள், அதிகபட்ச 45 நாட்களில் தகவல் கிடைக்க வேண்டும். சில நேரங்களில் அவ்வாறு தகவல் கிடைக்கவில்லை எனும்போது தகவல் பிரிவு 19(1)ன்படி முதல் மேல்முறையீடு செய்த நாளிலிருந்து 30 இருந்து 45 நாளில் அடுத்த 90 நாட்களுக்குள் மத்திய தகவல் ஆணையத்திலோ அல்லது மாநில தகவல் ஆணையத்திலோ இரண்டாவது மேல்முறையீட்டை 19(3)ன்படி செய்ய வேண்டும். இதனையே ஆணைய வழக்கும் என்றும் அழைப்பார்கள். தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மனு எழுதுவதால் மிரட்டப்படுவதோ அல்லது தாக்கப்படுவதோ நிகழும் என்கின்றார்களே, மத்திய அரசுக்கு வருஷந்தோறும் 16 லட்சத்துக்கு அதிகமான மனுக்களும், மாநில அரசுக்கு 370,000 அதிகமான மனுக்களும் அனுப்பப்படுகிறது. இதில் எத்தனை தாக்கல்கள் மிரட்டல்கள் நடைபெற்றது? ஏதாவது 1-2 நடைபெற்றிருக்கலாம். எல்லா மனுக்களுக்கும் தாக்குதல்களும் நடவடிக்கைகளும் மனுதாரருக்கு ஏற்படுவது இல்லை. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.